ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று கிரகங்களோட பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குன்னே சொல்லலாம். சூரியன் இந்த மாதத்தோட முதற் பாதியில கடகத்திலையும் பிற்பாதியில சிம்மத்திலையும் இருக்க உள்ளாரு. சுக்கிரன் கடகத்திலையும் ஆகஸ்ட் 31 சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடைந்து பல்வேறு மாற்றங்களை தரப்போறாரு. செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருந்து மிகப்பெரிய அளவுல கெடுதல்களை செஞ்சுக்கிட்டு இருந்த சூழல்ல அவர் ரிஷபத்துக்கு ஆகஸ்ட் 10 பெயர்ச்சி அடைகிறது. ஆக சிறந்த பலன்களை தான் வழங்க இருக்கு. வாங்க, உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னு பார்ப்போம். குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 4 இடம், 8 இடம் மற்றும் 11 இடத்தை பார்க்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் ஆட்சியில் வக்ரகதியில் இருக்கின்றார். அவருடைய பார்வையானது கடகம், கன்னி மற்றும் விருச்சிகத்தின் மீது விழுகின்றது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடமான துலாத்திலும் இருக்க உள்ளனர். உங்கள் ராசிக்கு 8 இடமான கடகத்தில் இந்த மாதம் முழுக்க சுக்கிர பகவான் இருக்க உள்ளார். ஆகஸ்ட் 10 அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைவது அனைவருக்குமே நன்மைகளையே ஏற்படுத்த உள்ளது. சூரியன் இந்த மாதத்தின் முற்பாதியில் கடகத்திலும் பிற்பாதியில் சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைவது உங்கள் ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தந்தையின் உடல்நலம் சீராகும். புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு அமையும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நல்லதொரு மேன்மையை அடைவர். குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். குழந்தைகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பீர்கள். குழந்தைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஒரு சிலருக்கு அமையும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். சுயதொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். உடல் நலமும் சீராகும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இக்காலகட்டத்தில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. பேசும் பொழுது நிதானம் தேவை. பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். மூத்த சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடப்பது சகல விதத்திலும் அனுகூலத்தையே ஏற்படுத்தும். தொழிலில் இருந்து வரவேண்டிய வருமானம் இக்காலகட்டத்தில் கைக்கு வந்து சேரும். போட்டி போட்டு தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, முன்னேற்றத்தை நோக்கி நகர துவங்குவீர்கள். இந்த மாதம் எதிரிகளின் தொல்லை இருக்காது. அடிவயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். பெண்கள் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இளநீரை பருகுங்கள். சீதோஷண நிலை மாறி வருவதால் நீங்கள் உங்கள் உடலை பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே சற்று உடல் நலத்தில் அக்கறை காட்டவும். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல்கள் இல்லாமல் நன்மைகளே அதிகம் நடைபெற உள்ளது. உங்கள் தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 86% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டையும் காமாட்சியம்மன் வழிபாட்டையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி.